வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து டுவெல்த் எத்திக்ஸ்லேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து மௌரியர், குஷாணர், குப்தர்கள், அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள், ஹொய்சாளர்கள், பல்லவர்கள், இவங்களை பற்றி எல்லாமே தனித்தனியாக வீடியோஸில் நான் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து சோழர் கால பண்பாடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, மூவேந்தர்களில் ஒருத்தங்க தான் சோழர்கள். சேரர், சோழர், பாண்டியர் இவங்களில் ஒருத்தங்க சோழர்கள். பழந்தமிழ் நாட்டை ஆட்சி பண்ணாங்க. காவிரி பகுதிகளில் நெல் அதிகமாக விளைஞ்சதுனால அதை வந்து சோழ நாடுன்னு சொல்கிறாங்க. சோழ நாடு சோறுடைத்து அப்படிங்கிறது முதுமொழி, அதனால் சோறுடைத்த நாடு அப்படிங்கிறது சோழ நாடாக சோழ நாடாக மாறினுச்சு. கிபி 9வது நூற்றாண்டுக்கு அப்புறம் ரொம்ப வலிமையாக இருந்தாங்க அந்த சோழர்களுக்கு பேர் வந்து பிற்கால சோழர்கள். ரொம்ப வலிமையாக இருந்தாங்க எதுக்கப்புறம்னா கிபி 9வது நூற்றாண்டுக்கு அப்புறம். இந்திய வரலாற்றில் பார்க்கும்போது முதலாம் ராஜராஜ சோழனும் அவரோட மகன் முதலாம் ராஜேந்திர சோழனும் ஒரு முக்கியமான மன்னர்கள் சொல்லலாம். இவங்களோட எல்லை அப்படின்னு பார்க்கும்போது வடக்க பார்க்கும்போது ஒடிஷா வரைக்கும், கிழக்க ஜாவா, சுமத்ரா, மலேசியா வரைக்குமே, தெற்க மாலத்தீவுகள் வரைக்குமே பரந்து விரிஞ்சிருந்தது. ஸோ வடக்குன்னு பார்க்கும்போது ஒடிஷா வரைக்கும், கிழக்கன்னா ஜாவா, சுமத்ரா, மலேசியா வரைக்கும், தெற்கன்னா மாலத்தீவுகள் வரைக்கும் பரந்து விரிஞ்சிருந்துச்சு. கடல் கடந்து கடற்படை மூலமாக ஜெயித்ததுனால இவங்க பிற்கால சோழர்கள் தான் ஜெயித்தாங்க. கடல் கடந்து கடற்படை மூலமாக ஜெயித்தாங்க. இவங்களோட கொடியில் புலி சின்னம் இருந்துச்சு. ராஜேந்திர சோழனோட காலத்திலையும் வட இந்தியாவில் இருக்க கங்கை வரைக்கும் படையெடுத்தும் கப்பற்படை மூலமாக மலாய் தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய கடாரம் ஸ்ரீவிஜய் வரைக்கும் போயிட்டும் ஜெயித்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சோழ நாடு அப்படின்னா சோறுடைத்து, அதனால தான் சோறுடைத்த நாடுன்னு சொல்லிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சோழ நாடானுச்சு. கிபி 9வது நூற்றாண்டுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே முக்கியமான மன்னர்கள்னால் முதலாம் ராஜராஜ சோழன், அவரோட மகன் முதலாம் ராஜேந்திர சோழன், இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். இவங்களோட எல்லை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு ஒடிஷாவிலேருந்து கிழக்கு ஜாவா, சுமத்ரா, மலேசியா வரைக்கும், தெற்க மாலத்தீவுகள் வரைக்கும் பரந்து விரிஞ்சிருந்தது. கடல் கடந்து அவங்க ஜெயித்தாங்க. அவங்களோட கொடியில் புலி சின்னம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ராஜேந்திர சோழன் காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை வரைக்கும் படையெடுத்து போயிருக்காங்க. கப்பற்படை மூலமாக மலாய் தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய கடாரம் ஸ்ரீவிஜயம் வரைக்கும் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த பாராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சான்றுகள் பார்க்கலாம். பிற்கால சோழர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெங்கையா, உல்ச், கிருஷ்ணசாஸ்திரி இவங்க தொகுத்த கல்வெட்டுகளும், அன்பில் பட்டயங்கள், திருவாலங்காட்டு செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், ஆனைமங்கலம் செப்பேடுகள், லைட்டன் செப்பேடுகள், இதெல்லாம் வந்து சான்றாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, சில வரலாற்று ஆசிரியர்கள் வெங்கையா, உல்ச், கிருஷ்ணசாஸ்திரி இவங்கெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள். இவங்க தொகுத்த கல்வெட்டு அன்பில் பட்டயம், திருவாலங்காட்டு செப்பேடு, கரந்தை செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு, லைட்டன் செப்பேடு, இதெல்லாம் சான்றாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள், மெய்க்கீர்த்திகள், நாணயங்கள், கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, படிமக்கலை, இதெல்லாம் சோழர்களோட ஆட்சி முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அடுத்தது மெய்க்கீர்த்திகள். மெய்க்கீர்த்திகள்னால் என்னென்னா அரசனோட புகழுக்குரிய சாதனைகளை விளக்கி கூறும் ஆவணம். ஸோ ஏன் அவர் இவ்வளோ ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாதனைகளை விளக்கி கூறுகின்ற ஆவணம் தான் மெய்க்கீர்த்தி. இது வந்து முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவருக்கு அப்புறம் அந்த சோழ மன்னர்கள் அவர்களுடைய சாதனைகளை குறிப்பிடுகின்ற அரச ஆவணமாக இதை வந்து உருவாக்குனாங்க. ஆட்சி பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சோழ பேரரசு 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய சிறிய பிரிவுனால் அது வந்து கிராமம். பல கிராமம் சேர்ந்தது வந்து நாடுன்னு சொல்கிறாங்க. பல நாடை சேர்ந்தது வந்து வளநாடு. பல வளநாடு சேர்ந்தது ஒரு மண்டலம். எப்படி சொல்கிறாங்கன்னா சின்ன, ரொம்ப சின்ன பிரிவு வந்து கிராமம். அதுக்கப்புறம் நிறைய கிராமங்கள் சேர்ந்ததுன்னா அது நாடு. அந்த நாடே நிறைய நாடு சேர்ந்துருந்துச்சுன்னா அது வந்து வளநாடு. அதுலேயே வந்து நிறைய வளநாடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. மொத்தம் வந்து 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம பார்க்கலாம் என்னென்ன மண்டலங்கள் அப்படிங்கிறத பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சோழர் காலத்து பேரரசு 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. முதல்ல வந்து சோழ மண்டலம். சோழ மண்டலம்னா திருச்சி, தஞ்சாவூர் பகுதிகள் சோழ மண்டலம். அதுக்கப்புறம் பாண்டிய நாடு அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ பாண்டி மண்டலம் பாண்டிய நாடு. தொண்டை நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் தொண்டை நாடு. மும்முனை சோழ மண்டலம் இலங்கை. அதுக்கப்புறம் முடிக்கொண்ட சோழ மண்டலம் கங்கை பாடி.
நிகரிலி சோழமண்டலம் நுளாம்பாடி, அதிராஜராஜ சோழமண்டலம் கொங்குநாடு, மலைமண்டலம் கேரளா, வேங்கை மண்டலம் கீழே சாளுக்கிய நாடு. திரும்ப சொல்கிறேன், சோழமண்டலம்னா திருச்சி தஞ்சாவூர் பகுதிகள், ராஜராஜ பாண்டி மண்டலம் பாண்டிய நாடு, ஜெயங்கொண்ட சோழமண்டலம் தொண்டை நாடு, மும்முடி சோழமண்டலம் இலங்கை, முடிகொண்ட சோழமண்டலம் கங்கப்பாடி, நிகரிலி சோழமண்டலம் நுளாம்பாடி, அதிராஜராஜ சோழமண்டலம் கொங்குநாடு, மலைமண்டலம் கேரளம், வேங்கை மண்டலம் கீழே சாளுக்கிய நாடு. சோழர்களோட ஆட்சி முறை பார்க்கலாம். முதல்ல வந்து அவங்க முடியாட்சி முறையை ஃபாலோ பண்ணாங்க. மன்னர்கள் அவங்களுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு இருக்க மகன்களில் மூத்தவருக்கு இளவரசர் பட்டம் வந்து கொடுத்தாங்க. சோழ மன்னர்கள் முடிசூட்டி அரசு உரிமை பெறுகின்ற அந்த நாளில் சக்கரவர்த்திகள், திரிபுவன சக்கரவர்த்திகள், ராஜகேசரி வர்மன், பரகேசரி வர்மன், ராஜாதிராஜன் இந்த மாதிரி பட்டங்களை அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. மன்னரின் கீழே செயல்பட்ட அதிகாரி களுக்கு பேர் வந்து சிறுதனம் பெருந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மன்னரை கீழே செயல்பட்ட அதிகாரிகள் சிறுதனம் பெருந்தனம் என அழைக்கப்பட்டனர். இவங்கள வந்து சில அதிகாரிகளோட பேர் கொடுத்துருக்காங்க, அரசவையில் இடம்பெற்றவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து திருவாய்க்கேள்வி. திருவாய்க்கேள்வி அப்படிங்கிற வந்து யாருன்னா அரசனோட ஆணைகளை வெளியிடுபவருக்கு பேர் வந்து திருவாய்க்கேள்வி. அடுத்தது அரசோட ஆணைகளை ஓலையில் எழுதுறவருக்கு பேர் வந்து திருமந்திர ஓலை நாயகம். இதுலேயே ஓலைன்னு வந்ததுனால ஈஸியாக பார்த்துக்கலாம். திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிறவர் அரசோட ஆணைகளை ஓலையில் எழுதுற. அடுத்தது ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்பவர். அந்த மன்னனான சொல்லப்பட்ட ஆணையை நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போறவருக்கு பேர் வந்து கரும விதிகள், கரும விதிகள். அடுத்தது நிலவரி கழகத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணது அவரோட பேர் வந்து புரோபரி திணைக்களத்தார். நிலவரி கழகத்துக்கு மெயின்டைன் பண்ணவங்க பேர் வந்து புரோபரி திணைக்களத்தார். அடுத்தது வரி புத்தக கணக்கை பார்த்துக்கிட்டவங்க வந்து தணிக்கை அதிகாரி. திருமுக கணக்கை பார்த்துக்கிட்டவங்க வந்து அரண்மனை கணக்காளர். நாடு வகை செய்வார் வந்து விளைநிலத்தோட தரத்தை பிரிப்பவர். நாடு காவல் அதிகாரி அப்படிங்கிறவர் நாட்டோட அமைதியை சிறப்பாக கொண்டு போகிறவர். இதுதான் வந்து இவங்கெல்லாம் வந்து அரசவையில் சோழர் காலத்தில் இருந்திருக்காங்க. அடுத்தது கிராம ஆட்சி முறை அப்படின்னு பார்க்கும்போது சோழர்கள் காலத்தில் கிராம ஆட்சி முறை நல்லாவே இருந்துச்சு. கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை, அதோட செயல்பாடுகள் பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தரமேரூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஏன்னா அந்த காலத்திலேயே கிராமத்தில் அதோட உறுப்பினர்களை மக்களால் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. அடுத்தது குடவோலை முறை. முதலாம் பராந்தகன் காலத்தில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் குடவேலை முறை மூலமாக குடவோலை முறை மூலமாக சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விளக்கமாக அந்த ஓலையில் சொல்லியிருக்காங்க. என்ன தகுதிகள் இருக்கணும் இந்த சபையோட உறுப்பினர் ஆகிறதுக்கு? என்ன தகுதிகள் இருக்குன்னா கால்வேலி நிலம் வந்து சொந்தமாக இருக்கணும், சொந்த நிலத்தில் வீடு இருக்கணும், 35 வயசுலேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கணும், வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் படித்தவராக இருக்கணும், ஒரு டைம் உறுப்பினராக இருந்தவங்க அடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து உறுப்பினராக ஆக முடியும். இதை மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. தேர்ந்தெடுக்கும் முறை என்னென்னு பார்க்கலாம். ஊரை வந்து பல குடும்பங்களாக, அதாவது வார்டாக வந்து பிரிப்பாங்க. ஒவ்வொரு வார்டிலையும் தகுதியுள்ளவரோட பேரை வந்து பனி ஓலையில் எழுதி அதை குடத்தில் போட்டு வைப்பாங்க. தேர்தல் நாள் அன்னைக்கு அந்த குடத்தை சபையோர் முன்னாடி நல்லா குளிக்கினதுக்கு அப்புறம் 5 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறுவனை வந்து குடத்துலேருந்து ஒரு ஓலை எடுத்துதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவர் தான் உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி சபையோட உறுப்பினர்கள் குடவோலை முறையால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது படைகள். கடல் கடந்த நாடுகளை கைப்பற்றியவர்கள் சோழர்கள் தான். அதனால் சோழ பேரரசில் தரைப்படை, யானைப்படை, கப்பற்படை இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்துச்சு. முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் இவங்களோட காலத்தில் 3 கை மகாசேனை அப்படிங்கிற ஒரு சிறப்பு படையும் இருந்துச்சு. ஏற்கனவே தரைப்படை இருந்துச்சு, யானைப்படை இருந்துச்சு, கப்பற்படை இருந்துச்சு, இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் 3 கை மகாசேனை அப்படிங்கிற ஒரு சிறப்பு படை இருந்திருக்கு. அந்த படை உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்கு. அடுத்தது சமுதாய வாழ்க்கை.
சோழர் காலத்தில் சமூகத்தில் சாதி முறை ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்கு. சோழர் காலத்தில் அந்தனர், வணிகர், வெள்ளாளர், படை வீரர் தவிர அவங்கவுங்க செய்கிற தொழிலோட அடிப்படையில் தனித்தனி சாதியாக பிரிச்சிருந்தாங்க. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற வேறுபாடுகள்லாம் இந்த சோழர் காலத்தில் இருந்துச்சு. சோழ மன்னர்கள் அந்தனர்களுக்கு பிரம்மதேயம், சதிர்வேதி மங்கலம் இந்த மாதிரி இறையிலி நிலங்களை கொடுத்துட்டு கோவிலில் வேலை பார்க்க வச்சாங்க. இவங்க வாங்கின நிலங்களுக்கு பேர் வந்து இறையிலி நிலங்கள், பிரம்மதேயம், சதிர்வேதி மண்டலம், சதிர்வேதி மங்கலம். இதெல்லாம் வந்து அந்தனர்களுக்கு சோழ மன்னர்கள் கொடுத்தது. இந்த மாதிரி நிலங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இறையிலி நிலங்கள் சொல்கிறாங்க. மக்களுக்கு வேதங்களை விளக்கி சொல்கிறவங்களுக்கு வேத விருத்தி, பாரத கதை சொல்கிறவங்களுக்கு பாரத விருத்தி, புராணங்கள் சொல்கிறவங்களுக்கு புராண விருத்தி, இந்த மாதிரி நிலங்களும் தானமாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, வேதங்களை விளக்கி சொன்னால் வேத விருத்தி, புராணங்களை விளக்கி சொன்னால் புராத விருத்தி, பாரத விருத்தி, சாரி பாரத கதை சொல்கிறவங்களுக்கு பாரத விருத்தி, புராணங்களை சொல்கிறவங்களுக்கு புராண விருத்தி, இந்த மாதிரி நிலங்களையும் தானமாக கொடுத்துருக்காங்க. கோவிலோட வேலைகளும் அதோட அறக்கட்டளைகளும் அந்தனர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதை ஏற்று நடத்துகிறவங்க, இந்த கோவிலோட பொறுப்பை ஏற்று நடத்துகிறவங்களுக்கு பேர் வந்து மூலப்பருடையோர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. அந்த கோவிலோட நிர்வாகத்தை ஏற்று நடத்துகிறவங்களை நடத்துகிற அந்தனர்களுக்கான பேர் தான் வந்து மூலப்பருடையோர் அப்படிங்கிறது. பெண்கள் நிலை அப்படின்னு பார்க்கும்போது உயர்ந்த இடம் இருந்துச்சு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு நியதி நடைமுறையில் இருந்துச்சு. கணவரை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுறதை பற்றி சில கல்வெட்டுகள் சொல்லுது. முதலாம் மராந்தகன் ஆட்சி காலத்தில் வீர சோழ இளங்கோவேல் அப்படிங்கிற கொடும்பாலூர் சிற்றரசனோட மனைவி கங்காதேவியார் தீக்குளித்த செய்தியும், ராஜராஜ பேரரசனோட தாயாரும் சுந்தர சோழனின் மனைவியுமான வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறிய செய்தியும் திருவாலங்காட்டு சேப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க, ரெண்டு அரசிகள் தீக்குளித்த செய்திகளை திருவாலங்காட்டு சேப்பேட்டில் சொல்லியிருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு யாருன்னா வந்து வீர சோழ இளங்கோவேல் அப்படிங்கிற ஒரு கொடும்பாலூர் சிற்றரசனோட மனைவி கங்காதேவியார் தீக்குளித்த செய்தியும், ராஜராஜ பேரரசனோட அம்மாவும் சுந்தர சோழனோட மனைவியுமான வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறின செய்தியும் திருவாலங்காட்டு செப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை செய்கிறவங்க சமுதாயத்தில் முக்கியமான நபராக இருந்தாங்க. இவங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா சித்திரமேழிய பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மை செய்கிறவங்க சமுதாயத்தில் முக்கியமான நபராக இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் வந்து சித்திரமேழிய பெரிய நாட்டார்னு சொல்கிறாங்க. வணிகம் செய்கிறவங்க வாணியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட காலத்தில் நகரத்தார், மணி கிராமத்தார், வலஞ்சியர், நானா தேசிகள், திசையாயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வணிக குழுக்கள் இருந்துச்சு. கல்வி அப்படின்னு பார்க்கும்போது சோழர் காலத்தில் தமிழ், சமஸ்கிருத மொழியில் கல்வி வந்து இருந்துச்சு, போதிக்கப்பட்டுச்சு. கோவில்கள் கல்வி கூடங்களாக இருந்துச்சு. முதலாம் பராந்தகன் வேத பாடசாலை நடத்துறதுக்காக மானியம் கொடுத்துருக்க செய்தியை காமப்புள்ளூர் கல்வெட்டு சொல்லுது. முதலாம் பராந்தகன் வேத பாடசாலை நடத்துறதுக்காக மானியம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை காமப்புள்ளூர் கல்வெட்டு நம்மளுக்கு சொல்லுது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த ஆசிரியரோட தகுதிகளை வந்து அணியூர் கல்வெட்டு சொல்லுது. ஆசிரியரோட தகுதிகளை அணியூர் கல்வெட்டு சொல்லுது. ராஜேந்திரன் காலத்தில் வேதங்களை போதிக்கக்கூடிய கல்வி கூடங்கள் திரிபுவனம், எண்ணாயிரம், திருவொற்றியூர், வேம்பந்தூர் இந்த இடங்களில் இருந்தது. பிற்கால சோழர்கள் காலத்தில் தமிழ் இலக்கியம் அதோட உச்சத்துக்கு போணுச்சு. நிறைய தமிழ் இலக்கியங்கள் இவங்களோட சோழர் காலகட்டத்திலலாம் உருவாக்கப்பட்டுச்சு. இலக்கியம்னு பார்க்கும்போது ஔவையார், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. சேக்கிழார் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணத்தை எழுதியிருக்காரு. கம்பர் கம்பராமாயணம், ஏறெழுவது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, இலக்குமி அந்தாதி, சிலை எழுவது இந்த நூல்களையும், பூழந்தி புலவர் நலவென்பாவையும், ஒட்டக்கூத்தர் மூவருளா பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியையும், கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் யார் எழுதுனது, யார் நூல்கள், அதை எழுதின ஆசிரியர்கள பேர்களை படிச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய, இந்த எல்லா இலக்கியங்களுமே சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும்.
திரும்ப சொல்கிறேன், ஔவையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை சேக்கிழார் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணத்தை எழுதியிருக்காரு. கம்பர் கம்பராமாயணம், ஏர் எழுவது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, இலக்குமி அந்தாதி, சிலை எழுவது, புகழேந்தி புலவர் நலவென்பா, ஒட்டக்கூத்தர், மூவருளா, பிள்ளைத்தமிழ், ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி, கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம், இந்த மாதிரி படைப்புகள் சோழர் காலத்து இலக்கியத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிறதா இருக்குது. மூவருளா, இது யார் எழுதுனா ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு. உலா அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கிய வகையை ஃபாலோ பண்ணி தான் இந்த மூவருளாவை எழுதியிருக்காரு. இதில் எந்த சோழ மன்னர்களை புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா, விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன். விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன், இவங்களை புகழ்ந்து இந்த மூவருளாவில் ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு. மூணு பேரை புகழ்ந்து எழுதினதுனால இதை வந்து மூவருளா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நம்பியாண்டார் நம்பி வந்து சைவ திருமுறைகளை தொகுத்தார். சைவ சமய சாத்திரங்கள் 14 நூல்களையும் சேக்கிழார் காலத்தை தொடர்ந்து இயற்றியிருக்காங்க. பேரரசு முழுக்க கோவில்களிலும் மடங்களிலும் திருப்பாவை திருவம்பாமை ஓதப்பட்டிருக்கு. சைவ சித்தாந்த நூல்களும் இந்த காலத்தில் தான் வந்திருக்கு. மெய்கண்டார் சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. மெய்கண்டார் சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. வாகீச முனிவர் வந்து ஞானமிர்தம் அப்படிங்கிற நூலையும், திருவியலூர் உய்ய வந்த தேவன் நாயனார் வந்து திருவுந்தியார் அப்படிங்கிற நூலையும், அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து சிவஞான சித்தியார் அப்படிங்கிற நூலையும், உமாபதி சிவாச்சாரியோட 8 நூல்கள் சோழர் காலத்தில் இயற்றப்படுது. திரும்ப சொல்கிறேன், மெய்கண்டார் சிவஞான போதம் அப்படிங்கிற நூலையும், வாகீச முனிவர் ஞானமாமிர்தம் அப்படிங்கிற நூலையும், திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனார் வந்த திருவுந்தியார் அப்படிங்கிற நூலையும், அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் அப்படிங்கிற நூலையும், உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்களையும் சோழர் காலத்தில் ஏற்றியிருக்காங்க. அடுத்தது சமயம் அப்படின்னு பார்க்கும்போது, சைவ சமயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. இவங்களோட காலத்தில் சைவ சமயம் அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில் இருந்தது. வைணவம் சிறப்பாக இருந்துச்சு. சைவ வைணவ மடங்கள், கோவில்கள் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த மடங்களில் சாப்பாடு போடுறது, விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கொடுக்கறது, நோய்க்கு மருத்துவம் செய்கிறது, இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. கட்டிடக்கலை, தொடக்க கால கட்டிடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. திருக்கட்டளை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில், நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரம் கோவில், கொடும்பாலூரில் இருக்கக்கூடிய மூவர் கோவில், இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த சுந்தரேஸ்வரர் கோவில், விஜயாலய சோழீஸ்வரர் கோவில், இந்த மூவர் கோவில், இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சோழர் கால கோவில்கள் வந்து கற்றளிகளால் உருவானது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் முக்கியமான கோவில். இந்த கோவில் முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 1003 தொடங்கி கிபி 1010 ஆண்டில் கட்டப்பட்டிருக்கு. 1003 ஸ்டார்ட் பண்ணி 1010 கட்டியிருக்காரு முதலாம் ராஜராஜ சோழன். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோவில், சோழர்கள் காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சோழர் கால கட்டடக்கலையோட முதிர்ச்சியை இந்த கோவில் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துது. சோழர் கால கட்டடக்கலையோட மணிமகுடமாக இந்த கோவில் இருக்குது. 90 அகலம், 90 நீளமுடைய கருவறைக்கு மேலே நிலத்திலிருந்து 216 உயரமுடைய விமானத்தை வச்சுருக்கு. இதை ராஜராஜன் தக்கணமேருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 90 அகலம், 90 நீளமுடைய கருவறைக்கு மேலே நிலத்திலேருந்து பார்க்கும்போது 216 உயரமுடைய விமானம் இதுக்கு இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ராஜராஜன் தக்கணமேருன்னு சொல்லுவாங்க. இதோட பொருள் என்னென்னா, தென்னகத்தின் இமயமலை அப்படின்னும் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னும் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது எப்படி சொல்லுவாங்க, இந்த விமானத்தை ராஜராஜன் தக்கணமேருன்னு சொல்லுவாங்க. இதோட பொருள் என்ன, தென்னகத்தோட இமயமலை என்றும் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தஞ்சை பெருவுடாரி கோயில் அப்படிங்கிறத வடமொழியாக்கம் தான் பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோவில் தொடக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னும், தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னும், மராட்டிய மன்னர்கள் காலத்தில் பிரகதீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுச்சு. அந்த கோவிலையே மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து ராஜராஜேஸ்வரம், அதுக்கப்புறம் தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படின்னும், மராட்டிய மன்னர்கள் காலத்தில் பிரகதீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலோட நந்தி ஒரே கல்லால் ஆனது. தஞ்சை பெரிய கோவிலோட 1000 ஆண்டு விழா 2010 செப்டம்பர் 25 ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. 2010 செப்டம்பர் 25 ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க.
கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அவரோட கங்கை வெற்றியோட நினைவாக உருவாக்குனது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இந்த கோவிலோட விமானம் 150 அடி உயரம் இருக்குது. இந்த கோவிலில் உட்பகுதியில் தெற்கில் நடராஜர் கோவிலும், வடக்கில் சண்டிகேஸ்வரர் கோவிலும், மேற்கில் சுடரிலிங்கமும் இருக்குது. அம்மனுக்குன்னு சொல்லிட்டு தனி கோவில் இருக்குது. இந்த இந்த ஊரில் இவர் ஏற்படுத்தின ஏரி என்ன சொல்கிறாங்கன்னா சோழகங்கம் சொல்கிறாங்க. அடுத்தது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இந்த கோவில் 2 ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் வந்து 2 ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இதில் சக்கரங்களை வச்சு தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு கல் தேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டடத்தை உத்து பார்த்தோம்னா இதில் நாகரம், திராவிடம், பேசரம் இந்த 3 கலைப்பாணியுமே உள்ளடக்கியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த கோவிலோட விமான சுவர்களில் 63 நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாற்று சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஐராவதேஸ்வரர் கோவில். இது தாராசுரத்தில் இருக்குது. அடுத்தது திரிபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோவில். இது வந்து 3 குலோத்துங்கன் பாண்டியரை வென்று மதுரையில் திரிபுவன வீரத்தேவன் அப்படிங்கிற ஒரு பட்டம் சூட்டுறது காரணமாக இந்த கோவிலை கட்டியிருக்காரு. 3 குலோத்துங்கன் கட்டினது தான் வந்து திரிபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோவில். இது எதுக்கு பாண்டியரை ஜெயிச்சுட்டு மதுரையில் திரிபுவன வீரத்தேவன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வச்சுக்கிட்டதுனால இந்த கோவிலை கட்டினார். அடுத்து சிற்பக்கலை. சோழர் கால சிற்பங்கள் கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் இருக்குது. பொதுவாக சிவன் கோவிலில் கருவறையோட மேற்கு பகுதியில் லிங்கோத்பவரும், தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தி, வடக்க பிரம்மா அவங்களோட சிவங்களோட சிற்பங்கள் இருக்குது. அடுத்தது படிமக்கலை அப்படின்னு பார்க்கும்போது கல்லில் சிலை வடித்தது மாதிரி உலோகத்தாலானக்கூடிய வார்ப்பு சிலைகள் உருவாக்கப்பட்டு அதுக்கு வழிபாடும் செய்யப்பட்டது. செம்பு, வெண்கலம், வெள்ளி இதனால் வடிவமைக்கப்பட்டுச்சு. நடராஜ சிலை அப்படிங்கிறது சோழர் கால செப்பு திருமேனிகளில் ரொம்ப தலை சிறந்தது, ரொம்ப வேர்ல்டே ஃபேமஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓவியக்கலை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது ஓவியக்கலை. சோழர்கள் காலத்தில் தஞ்சை கோவிலோட கருவறை சுவரில் ஓவியங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து சுந்தரர் வரலாறு, சிவபெருமான் புலித்தொல் மூல அமர்ந்திருக்கக்கூடிய கைலாய காட்சி, சுந்தரர் வெள்ளை யானை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி, இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஓவியக்கலை மூலமாக. சோழர் காலத்தில் கோவில் சுவர்களில் இந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. நடனக்கலை அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம், தஞ்சாவூர், காஞ்சிபுரம் இந்த கோவில்களில் நடன மாந்தர்களோட சிற்பங்கள் இருக்குது. பெரிய புராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து நடனக்கலையை பற்றி சொல்லுது. இதில் வந்து இதெல்லாம் தான் சோழர் காலத்தில் நடனக்கலை இருந்ததற்கான சான்றாக சொல்கிறாங்க. சோழர் காலத்து நடன கலைஞர்களுக்கு மாணிக்கம், காவிரி, தலைக்கோழி இந்த மாதிரி பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சோழர் கால நடன கலைஞர்களுக்கு மாணிக்கம், காவிரி, தலைக்கோழி இந்த மாதிரி பட்டங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இசைக்கலை. சோழர் கால இசைக்கலையில் ஆச்சியர் குறவை அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். 7 பண்களை மாற்றி மாற்றி பாடி இசை எழுப்புறவர் நமசிவாயா என்பதை மாற்றி உச்சரித்து ஓசை நயம் காட்டி பாடுவாங்க. 7 பண்களை மாறி மாறி பாடி இசை எழுப்புவாங்க, நமசிவாயா அப்படிங்கிறத மாற்றி உச்சரித்து ஓசை நயம் காட்டி பாடுவாங்களாம். இதுதான் ஆச்சியர் குறவின்னு சொல்கிறாங்க. கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிசைப்பா இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து சிறந்த இசைப்பாடல்களாக சொல்கிறாங்க. தேவார பாடல்களை ஓதுறதுக்கும் திருப்பதிகங்களை விண்ணப்பிக்கிறதுக்கும் இசை கலைஞர்களுக்கு திருத்தாண்டகம் அப்படிங்கிற ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிறைய நிலங்கள் பார்த்தோம், இறையிட நிலங்கள் பார்த்தோம், இதுவும் ஒரு நிலமாக கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? இசை கலைஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க. திருத்தாண்டகம் அப்படிங்கிற ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க, அதோட பேர் வந்து திருத்தாண்டகம். இந்திய பண்பாட்டுக்கு சோழர்களோட கொடை என்ன அப்படின்னு பார்க்கலாம். மன்னருக்கு வாரிசு இல்லாதப்போ அரச குடும்பம் சார்ந்த சாராத ஒருவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை ஒரு நல்லாட்சிக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க.
கிராம சபை உறுப்பினர்களை குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் முறை அப்படிங்கிறது இந்திய பண்பாட்டுக்கு சோழர்கள் சொல்லி கொடுத்த ஒரு கொடைன்னு சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த வார்டாக பிரிக்கிறது, குடும்புகள் முறை அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற தற்கால கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு அடிப்படையாகவே இந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சோழர்கள் காலத்தில் நிலங்கள் அளக்கப்பட்டு தரம் மாறியாக வரி விதிக்கப்பட்டுச்சு. முதலாம் ராஜராஜ சோழன் நிலம் அளந்து தரம் பிரித்ததுனால இவரை வந்து உலகளந்த சோழன் சொல்கிறாங்க. எதுவும் பார்த்துக்கோங்க, உலகளந்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் ஐம்பெரு ஐஞ்சிறும் காப்பியங்கள், இலக்கண நூல்கள், நிகண்டுகள் இதெல்லாம் தமிழ் இலக்கிய படைப்பிற்கும் இந்திய பண்பாட்டிற்கும் சிறந்த கொடைகளாக சொல்கிறாங்க. நாதமுனிகள் வந்து 4000 தீவிய பிரபந்தத்தையும் சோழர் காலத்தில் தொகுத்து கொடுத்துருக்காரு. குலோத்துங்க சோழ பேரேரி, ராஜேந்திர சோழ பேரேரி இதெல்லாம் சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள். ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறையும் அவங்களோட தகுதியும் கடமையும் பற்றி சோழர் கால கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆசிரியர்களை பற்றி இந்த மாதிரி கல்வெட்டில், இதுதான் வந்து பின்னாடி திரும்பி கொடுத்துருக்காங்க. ஆசிரியரோட தகுதிகளை பற்றி அணியூர் கல்வெட்டு நம்மளுக்கு சொல்லுது, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சோழர் காலத்தில் வேத கல்வி, மருத்துவ கல்வி இதெல்லாம் வந்து இந்திய பண்பாட்டுக்கு சிறந்த கொடைகளாக சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த சோழர் காலத்தை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் பாண்டியர் கால பண்பாடை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாடமே ரொம்ப பெரிய பாடம்தான், ஆனால் வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாரை பற்றியுமே வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு பாடத்தை நம்ம படித்தாலுமே எல்லாரை பற்றியுமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாண்டர்டில் இருக்க பாடத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.